ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பெம்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா கல்யாணம் கிட்ட நெருங்கிடுச்சு, அதனால பாப்பாவுக்கு ஜுவல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நீங்கள் வந்து மோனாவோட கல்யாண டேட் வந்து எப்போ எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி நாங்கள் ரிவீல் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த மந்தில் வந்து நம்ம ரிவீல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம செக்ரிகேட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு. நாங்கள் ரிசப்ஷன் வைக்கிற இடம், ஃபுட்டு, டெக்கரேஷன் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம மோனாக் ஜுவல்ஸ் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. மோனாக்கு ஆல்ரெடி ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்ததும் இருக்குது, ஆல்ரெடி பழைய ஜுவல்ஸும் நம்ம வச்சுருக்கிறதும் இருக்குது. அதெல்லாம் தான் அந்த மோனாக்கு நம்ம கொடுக்க போகிறோம். பழைய ஜுவல்ஸா? ஆமாம், பழைய ஜுவல்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற ஜுவல்ஸ் எடுத்துன்னு போகுமா? நோ நோ நோ, பழைய ஜுவல்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் புது ஜுவல்ஸ் வச்சுக்கேன். அவ்வளோ ஜுவல்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் யார் போடுவா? அப்புறம் அதெல்லாம் போட்டு எனக்கு நியூ டிசைன்ல வாங்கிக்கோ. ஓல்டு இதெல்லாம் போட்டு எனக்கு நியூ டிசைனா வாங்கிக்கோ. அதுக்கெல்லாம் கூலி சேதாரம் யாருமே கொடுப்பா? இத போட்டா ஒரு வேஸ்டேஜ் கழிப்பானுங்க, புதுசா எடுக்கிறதுக்கு ஒரு வேஸ்டேஜ் போட்டு தருவானுங்க. அதுக்கெல்லாம் யார் தருவா? போட முடியும். நீ நோ, நியூ டிசைன் தான் வேணும். போதும் போது இருக்கிற ஜுவல்ஸ் இருக்கிற ஜுவல்ஸே தான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம மாத்தலாம் முடியாது. இவ்வளவு காசு வேஸ்ட் ஆகும் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் எல்லாம், அவளுக்கும் தானே கல்யாணம், என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து என்ன பண்ற அப்படின்னா, அவளுக்கு அவகிட்ட இருக்கிற ஓல்டு எல்லாம் போட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியும் அதானே இருக்கா. எங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேட் பார் கோல்டு அண்ணா நகர் தாங்க. கோல்டு வந்து சேல் பண்ணணும், எப்படி ப்ரொசீஜர் எப்படிப்பா? வாங்க மேம், சொல்லுங்க மேம். இப்ப டாக்டருக்கு மேரேஜ், சரி, என்னோட ஓல்டு ஜுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ வேணாம், எனக்கு புதுசாதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா, அதனால என்னோட ஜுவல்ஸ், பழைய ஜுவல்ஸ் நாங்க சேல் பண்ணிட்டு புதுசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம். ஓகே, வாங்கப்பா உள்ள வந்து வாங்க மேம். இப்ப வந்து இந்த நான் ஜுவல்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நான் யூஸ் பண்ணதெல்லாம் அது இப்ப இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேன், இந்த டிசைன்ஸ் வேற வேணும் அப்படின்றாங்க. என் டாக்டருக்கு மேரேஜ் ஆக்சுவலா நெக்ஸ்ட் இயர், அதனால என்னோட ஜுவல்ஸ் நான் இப்ப சேல் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். சேல் பண்ணிட்டு அவளுக்கு புதுசா ஜுவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி, என்ன ரேட்டு, என்ன ஏதுன்னு எனக்கு பாத்துட்டு சொல்லுங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக வந்து இப்போ 186.3 grams எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இண்டிவிஜுவலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஜுவல்லுக்குமே வந்து நம்ம தனித்தனியாக வெயிட் போட்டுடுவோம். ஸோ பேங்கிள் தனியாக, ஆரம் தனியாக அப்படிங்கிற மாதிரி நம்ம தனித்தனியாக வெயிட் போட்டுடுவோம். வெயிட் போட்டுட்டு இதுலேருந்து வந்து உங்களுக்கு எவ்வளவு குவாலிட்டி வேஸ்டேஜ், அதாவது குவாலிட்டி வேஸ்டேஜ்னால் இந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, கழிவுகள், இந்த அழுக்கு கழிவுகள் இருக்கிறதுலாம் வந்து இவ்வளோ எம்எல்ஸுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஸோ அதை நம்ம வந்து கழிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளதுக்கு நம்ம இன்னைய மெல்டிங் ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு 1% ப்ராசஸிங் ஃபீலாக நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதை நான் இப்போ பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு 1% மட்டும் நான் கொடுத்தா போதுமா? ஆமாங்கப்பா, நீங்கள் மொத்தமாக வந்து நம்மக்கிட்ட இப்போ சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு எங்களுக்கு வெறும் 1% ப்ராசஸிங் ஃபீ கொடுத்தீங்கனாலே நீங்கள் போதும் ஆக்சுவலி. ஸோ நான் ஆக்சுவலி நீங்கள் இப்போ இதை கொடுத்துட்டு திருப்பி வேறு புது நகை வாங்க போகிறீங்க. ஆமாம், டாக்டருக்கு வந்து புதுசாக ஜுவல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ்க்கு. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேங்கப்பா. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஓல்டு கோல்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, இந்த ஓல்டு கோல்ஸ் எடுக்கிறது வந்து ரீஃபர்பிஷ் பண்ணிட்டு ரீஃபர்பிஷ் கோல்டுன்னு சொல்லி நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஆக்சுவலி அது நம்மக்கிட்ட அது மாதிரியான ப்ராடக்ட்ஸுமே கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்குமே நீங்கள் வெறும் 1% ப்ராசஸிங் ஃபீ கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு சைக்குலி சேதாரம் அதில் கிடையாது? எதுவுமே கிடையாதுங்க, சைக்குலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் ஒரு ரீஃபர்பிஷ் கோல்டு நீங்கள் எடுக்கலாம். இன்னைய போர்டு எடுக்க உங்களுடைய நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட் எவ்வளோ கிராம் இருக்கும் அந்த கிராமுக்கு வந்துட்டு வெறும் 1% ப்ராசஸிங் ஃபீ போட்டு சைக்குலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் வந்து நீங்கள் நம்ம மட்டும் எடுத்துக்கலாம். ஓல்டு ஜுவல்ஸுக்கு இன்னைக்கு ரேட்டே கொடுத்துருவீங்க? இன்னைக்கு ரேட்டே கொடுத்துருவோம். நியூ ஜுவல்ஸுக்கும் அதே தான். ஆமாம், சைக்குலி சேதாரம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இதை நான் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன்ப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கிட்ட இருக்க ரீஃபர்பிஷ் கோல்டும் வந்து பாருங்கள், உங்களுக்கு எது பிடிக்கும் நீங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இப்ப அதுல ஒரு டியூ அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா? சோ
அந்த டியூ அமௌண்ட்க்கு மேலே நம்ம ஒரு 1.5% ப்ராசஸிங் ஃபீ நம்ம போட்டு அந்த பேமெண்ட்டை பண்ணி உங்கள் ஜுவல்லை வெளியே எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி வேற எங்கேயாவது பேங்கில் வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை நீங்கள் திருப்பி அந்த ஜுவல்லி எங்கள் கிட்ட சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அதே மாதிரி நீங்கள் சேல் பண்ணக்குள்ள எங்களுக்கு அந்த 1% ப்ராசஸிங் ஃபீ போட்டு நாங்கள் இதே பேட்டர்னில் வந்துட்டு எல்லாத்தையும் வெயிட் போட்டு அதில் குவாலிட்டி வேஸ்டேஜ் ப்ளஸ் அந்த 1% ப்ராசஸிங் ஃபீ போட்டு நாங்கள் அமௌண்ட் எடுத்துக்கோம். இதெல்லாம் வந்து எங்களுடைய கலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ரீஃபர்பிஷ் கோல்டு அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களை மாதிரி ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட சேல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கோல்டு வந்து நம்ம ரீஃபர்பிஷ் பண்ணி வெறும் 1% ப்ராசஸிங் ஃபீல வந்து நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போக்கே எங்கள் கிட்டே இருக்க ப்ராடக்ட்ஸ் மேட்ச். ஓகே, நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்ககிட்டயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு வந்திருக்கேன். பட் இதுவுமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே வந்து இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷனில் கூட நிறைய வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் மேக் அ ட்ரை பா. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக வரவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு கோல்டு மட்டும் கொடுப்பாங்க. ஓல்டு கோல்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எதுக்கு சும்மா போகணும், எப்படினாலும் வெளியே ஒரு இடத்துல போய் இன்னொரு கோல்டு வாங்க தான் போகிறீங்க நீங்கள் புதுசாக. ஸோ அதை நம்மக்கிட்டே நீங்கள் ரீஃபர்பிஷ் கோல்டாக பண்ணீங்கன்னா செய்கூலி சேதாரம் எல்லாமே வெறும் 1% ப்ராசஸிங் ஃபீல மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்குதா? இப்போ என் பொண்ணுக்கு நான் வீடியோ கால் நான் பண்ணி பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு அவளுக்கு என்ன ஜுவல்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நம்ம வந்து அடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஷூர், ஓகேங்களா? கண்டிப்பாக. ஓகே, இந்த ஆரம் எனக்கே பிடிச்சிருக்குது, அதை எடுங்க. இது எத்தனை கிராம் வருது, இது எப்படி நாங்க பியூரிட்டி எல்லாம் எப்படி செக் பண்ணிக்கிறது நாங்க? சோ இப்போ இது ஆக்சுவலி நம்ம கேரட் மீட்டர்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகே, சோ அதுல வந்து எவ்வளவு டச்சுங்கிறது நமக்கு காமிச்சிருக்கோம் சரிங்களா. சோ அதுல நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் அதுல என்ன டச் அப்படின்னு. சோ அதுக்கப்புறமா கிராம், இது எவ்வளவு கிராம்னு மட்டும் பார்க்கலாம். சோ இது வந்து 42.2 இருக்குங்க. ஓகேங்களா, சோ இந்த கிராம் இன்டூ இன்னிய போர்ட் ரேட் ப்ளஸ் 1% ப்ராசஸிங் ஃபீ, டோட்டலாகவே இதுதான் வந்து நம்ம கொடுக்குறது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் கோல்டு வாங்க வரீங்க அப்படின்னா நம்ம ரீஃபர்பிஷ் கோல்டு சேல் பண்ணுறதே வந்து 916 ஜுவல் மட்டும்தான் ரீஃபர்பிஷ் பண்ணி சேல் பண்ணுவோம். அது சீல் எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும், ஹார்மார்க் சீல்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் ஜுவல்ஸ் வந்து திருப்பி இது பண்ணுவோம். இங்கே பாருங்க, நீங்களும் வாங்க மாட்டீங்க, கொடுக்கவும் மாட்டோம் ஆக்சுவலி. இங்கே இருக்கு பாருங்க, ஸோ ஹால்மார்க் சீல், அதுக்கப்புறம் 916, இது எல்லாமே எதுவுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வாங்கவே மாட்டோம், அதை திருப்பி சேலும் பண்ண மாட்டோம். நல்லா இருக்குல்ல? 40 கிராம்ஸ், 42 கிராம்ஸ், 42 கிராம்ஸ். ஓகே, அஞ்சேகால் பவுன், நல்லா இருக்குல்ல? எனக்கு வந்தது இது நான் பார்த்தேன், நீங்க எடுத்து வைக்கும் போதே பார்த்துட்டு இருந்தேன், இது ஒண்ணு நல்லா இருந்தது, அப்புறம் வந்துட்டு அதுல ஒரு நெக்லஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த ஆரம் ஒண்ணு பிடிச்சிருந்தது, அப்புறம் வளையல் சட்டு அப்படின்னு நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படியே. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ஜென்ரலாக ரீசேலபிள் ப்ராடக்ட்டு நமக்கே வந்துட்டு ஓல்டு கோல்டு கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருவாங்கப்பா இது வந்து இதுதான் ரீசேலபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டச் பார்ப்போம், 916 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 916 ப்ராடக்ட்ன்றத மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு சேலபிள் திருப்பி அந்த ரீசேலபிள் இதில் போடுவோம். ரீஃபர்பிஷ்ட் கோல்டாக வந்து திருப்பி நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு. இப்போ நீங்கள் வந்து இது எப்படி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது? இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சில தான் தெரியுது, இப்போ இது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி நான் வாங்குவாங்க உங்ககிட்ட எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? ஓகே, டைரக்டா விசிட் பண்ணணுமா, எப்படி நீங்க எப்படி இது பண்றீங்க? நம்மகிட்ட டைரக்ட் வாக்கின்ஸும் இருக்குங்கப்பா. நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து அண்ணா நகர் சிந்தாமணி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம ஒரு கீழே இருக்க அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்டாஃப் ஒருத்தவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க, அட்டெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இது எல்லாத்தையுமே இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருப்போம். ஆக்சுவலி ஒரு கொலாஜ் பண்ணி வச்சிருப்போம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ப்ராடக்ட் ஒரு இதில் இருக்கும், அதனுடைய வெயிட் வந்துட்டு ஒரு தனி இதுவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய பிஎஸ் ஹால்மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபோட்டோ இருக்கும். அது மூணுத்தையும் கொலாச் பண்ணி நாங்கள் வந்து குரூப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 குரூப் இருக்குப்பா. எல்லாத்துலேயுமே வந்து 1000 பேர் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு 7-8 குரூப் மெயின்டைன் பண்ணுறோம். அதில் குறைஞ்சது ஒரு குரூப்பில் 1000 பேராச்சும் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு 6000 கஸ்டமர் பேஸ் நம்ம கிட்ட இருக்குது. அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் டோட்டலாக வந்து கிராமு இன்ட்டு வந்துட்டு அன்னிய போர்டு ரேட்டு ப்ளஸ் 1% ப்ராசஸிங் ஃபீயை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதை நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட வந்து என்ன டோட்டல் சேல் வேல்யூவோ அதுலேருந்து 25% ஆஃப் தி அமௌண்ட் வந்துட்டு நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம். அவங்க வந்து நமக்கு வந்துட்டு நெஃப்டாவோ இல்லைனா ஆர்டிஜிஎஸ்ஸாவோ இல்லைனா ஜிபே எது மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ 25% ஆஃப் தி அமௌண்ட் அட்வான்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து கொரியர் பண்ணுறோம். ஸோ ஓவரால் தமிழ்நாடு அந்த மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டாக கேரளாலாம் கூட அனுப்பியிருக்கோம், பெங்களூர் கேரளா கர்நாடகா அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் அனுப்பியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றா பியூராக வந்துட்டு கஸ்டமரோட ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு ப்ளஸ் ஆக்சுவலி. தே ஆர் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் வி ஆர் ட்ரஸ்டிங் தெம். ஸோ இது மட்டும்தான் அந்த பாண்டு தான் வந்து நம்ம ரெண்டு பேருமே கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்குமே ஆக்சுவலி. ஸோ வெறும் 25% ஆஃப் தி அட்வான்ஸ்க்கு மட்டுமே நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்டை கொரியர் பண்ணி விடுறோம். நீங்கள் கொரியர் பண்ணிடுவீங்க? ஆமாம், நாங்கள் கொரியர் பண்ணுறோங்கப்பா. பண்ணும்போதும் அந்த ப்ராடக்ட்டு ப்ளஸ் அந்த ப்ராடக்ட் என்ன டச் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு
ஒரு ஐ மீன் ஒரு பில்லு மாதிரி இருக்கும். அந்த ப்ராடக்ட் என்ன டச்சுங்கிறதுக்கு நம்ம தனியாக கேரட் மீட்டர் வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுலேருந்து வர அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்பிடுவோம். ப்ளஸ் வந்துட்டு இந்த இந்த ப்ராடக்ட் தான் அனுப்பியிருக்கோங்கிறதுக்கான ஃபோட்டோ காப்பி அவங்களுக்கு நம்ம அனுப்பிடுவோம். ப்ளஸ் இன்வாய்ஸ் இது நாலத்தையுமே போட்டு கொரியர் அவங்களுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்க அவங்க எண்டில் ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு இப்ப நானே வந்து இதை கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்டதையும் வந்து ஃபர்ஸ்ட் பாக்கலாம் அப்படிங்கறதுதான் நான் வந்தேன். இதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த உங்ககிட்ட நான் வந்து இது வச்சுக்கிறது டச் வச்சுக்கிறது அப்படின்னா நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா நீங்க அனுப்பிச்சிருங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கறது நான் இங்க வரமாட்டேன் ஓகேங்களா. இங்க வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து நம்பிக்கை கிரியேட் பண்ணி நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பட்சம் நம்ம அப்படி நம்ம எப்படி டிரான்சாக்ஷன் நமக்கு ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம் ஓகே. இப்ப சென்னை மட்டும் இல்லாம நீங்க வெளியூரம் அனுப்புறீங்க ஓகே, வெளியூர் அனுப்புறீங்க அதர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றீங்களா, இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வாங்குறாங்க எப்படி நீங்க அவங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்குவீங்க கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப அவங்க ஒரு 50 பவுன் 50 கிராம் அந்த மாதிரி எப்படியோ ஈவன் 1 கிராம் 2 கிராம் அவங்க சேல் பண்ணணும்னா கூட எப்படி சேல் பண்ணுவாங்க உங்ககிட்ட, நீங்க எப்படி அவங்க கிட்ட எடுத்துப்பீங்க, திருப்பி அவங்களுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் ஏதாவது புதுசு வேற யாராவது புதுசா ஜுவல்ஸ் வாங்குறாங்க அவங்களுக்கு எப்படி நீங்க கொடுப்பீங்க? ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்குறவங்களுக்கு தனி ப்ராசஸ் ப்ரொசீஜர் இருக்கு. நமக்கு சேல் பண்றாங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணுவாங்க நம்மகிட்ட இவ்வளவு கிராம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சென்னையிலேயே இருக்கிறவங்களா இருந்தால் நம்மளுடைய ஏரியா நம்ம சொல்லிடுவோம், இங்கே தான் இருக்குங்கிற லொக்கேஷன் அனுப்பிடுவோம். ஸோ அந்த லொக்கேஷனுக்கே டேரெக்டாக வந்துட்டு நம்மக்கிட்ட அவங்களோட ஜுவல்ஸ் காட்டுவாங்க. அந்த ஜுவல் என்ன டச்சுங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளோட கேரட் மீட்டரில் வச்சு பார்த்துருவோம். கேரட் மீட்டரில் 91.6 ஜுவெல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனி ஒரு இது இருக்கும். டச் பேசிஸ்ல தான் நம்ம வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது. 18, 20, 22 கேரட் அதே தான், 22 கேரட்டா 21 கேரட்டா இல்லை 18 கேரட்டாங்கிறது நம்மளோட கேரட் மீட்டர் நம்மளுக்கு காமிச்சிடும். அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். இந்த கேல்குலேஷன் இருந்தாலும் நமக்கு அந்த 1% ப்ராசஸிங் ஃபீயோட நம்ம வந்து எடுத்துக்கிறோங்கப்பா அந்த ப்ராடக்ட்டை. அதில் அந்த சேலபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும் போதே தெரியும். அதை ரீஃபர்பிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து கஸ்டமருக்கு ரீசேல் பண்ணிடும். அதெல்லாம் தான் இது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ அவங்க கொடுத்ததும் நீங்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்கினதும் அப்படிதான்? ஆமா, அந்த மாதிரி தான். அவங்க நம்ம கிட்ட வாங்க கஸ்டமர் கிட்ட மட்டும்தான் வாங்குறீங்களா? இப்போ எங்களை மாதிரி ஒரு நார்மல் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்குவீங்களா, இல்ல வெளியில ஏதாவது கடை ஷாப்பு அந்த மாதிரி ஏதாவது வாங்க? இல்ல, வெறும் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட விற்கிறாங்க இல்லையா, சோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான். இது லோக்கல் சென்னையா இருந்தா நம்ம டைரக்டா வர சொல்லிடுவோம். இதே அவுட் ஆஃப் சிட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட பர்சன்ஸ் அங்க போவாங்க, அவங்களோட டோர் ஸ்டெப்புக்கு போயிட்டு அவங்க நம்ம இங்க அப்ரைசர் ஒருத்தவங்களோட சேர்த்து தான் அனுப்புவோம். அவங்க போவாங்க, தே வில் அப்ரைஸ் தி ஜுவல். ஆக்சுவலி அங்கேயே வந்துட்டு என்ன டச்சுங்கிறது அப்ரைசர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது தெரியும். அவங்க அந்த உரசி பாக்குறது, அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்க சீல் பார்த்து அவங்களே வந்துட்டு என்ன என்ன டச்ல இருக்குங்கிறத வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு பார்த்து அவங்க ஒரு எவாலுவேஷன் கொடுப்பாங்க. இந்த வேல்யூவேஷன் ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு மீன் ப்ரைஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவாலுவேட் பண்ணி கோல்டு எடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ அவுட் ஆஃப் சிட்டி அப்படின்னா நம்ம பர்சன்ஸ் நம்ம அனுப்பிடுவோம். இன்சைட் சிட்டி அப்படின்னு சொன்னா நம்ம லொகேஷன் கொடுத்து பர்சன்ஸ் இங்கேயே வந்துருவாங்க. இப்ப நான் இந்த ஜுவல்ஸ் நான் கொடுத்துருக்கேன், இதுல அழுக்கு அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி கழிப்பீங்களா, இல்ல இது இந்த வெயிட்டுக்கு எப்படியோ அப்படியே பணம் கொடுத்துருவீங்களா? இல்லைங்கப்பா, இப்ப இது வந்து 15.6 கிராம்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா. ஓகே, சோ இப்ப வந்து இதுல இருந்து நம்ம கண்டிப்பா ஒரு 100-150 ml நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் டெய்லி யூஸ்டு ப்ராடக்ட், அந்த வேர்வை தனி உப்பு தனி எல்லாமே சேர்ந்து சேர்ந்து கண்டிப்பா இது நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ண எல்லாமே இருக்கும் இதுல. சோ அந்த இதெல்லாம் எவாப்ரேட் ஆயிட்டு நமக்கு வந்து மெல்ட் பண்ணும் போது கம்மியா தான் வரும் இதோட இது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு 100-150 ml நம்ம கண்டிப்பாக மைனஸ் பண்ணிட்டு தான் இது வந்து நம்ம எவாலுவேஷனே பண்ணுவோம். ஆக்சுவலி இல்லை, ஓகே நான் வந்து இந்த வாங்கின ஒரு ரெசிப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ரெசிப்ட் அப்படியே கொடுத்துருவீங்களா? இப்போ நான் வாங்கலை ஜுவல்ஸ் வாங்குறேன்ல கடையில், நான் அதுக்கு ஒரு பில் கொடுப்பாங்கல்ல, அந்த பில்லில் வந்து எனக்கு இப்போ நான் 15 கிராமுக்கு 15.50 வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த பில்லோட கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு அப்படியே ரேட் கொடுத்துருவீங்க? இல்ல, இப்போ நீங்க வந்து பில்ல நீங்க புதுசா ஒரு ஜுவல் வாங்கிருக்கீங்க, அது ஒரு 6 மாசத்துல நீங்க விக்கிறீங்க அப்படின்னா அது நீங்க யூஸே பண்ணலன்னா அந்த ப்ராடக்ட் பார்க்கும் போதே நமக்கு தெரியும். இப்படி பார்த்த உடனே நமக்கு தெரியும் கண்டிப்பா அது யூஸ் ப்ராடக்டா யூஸ் இல்லாத ப்ராடக்டா அப்படின்னா. ஸோ ஒரு 3-4 months குள்ளதா நீங்க வாங்கிருக்கீங்க, ஒரு ஆரம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ரெகுலர் வளையல் ஒரு கடை மாதிரியான வளையல்லாம் நீங்க ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் அக்கேஷன்ஸ் தான். ஸோ ஒரு 3-4 months அது மாதிரி இருக்கும்போது பில் இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு மட்டுமே நாங்க 9-16 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கோம். ஏன்னா அது அழுக்கலாம், அதை எடுக்கிறதுக்கு வேலையே இல்லை. சோ அப்படியே இருக்கும், அந்த 1% ப்ராசஸிங் ஃபீயோட நம்ம எடுத்துக்கும். இதெல்லாம் பாக்கும்போது ரெகுலர் யூஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணதெல்லாம் கண்டிப்பா அதனுடைய குவாலிட்டி வேஸ்டேஜ்ங்கற ஒரு விஷயத்தை போட்டு அதுல இருந்து ஒரு 100-150 ml டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராடக்ட். சோ இது ப்ராடக்ட்ட பார்த்தத நீங்க டிசைட் பண்ணுவீங்க. சோ அந்த இது செய்ய நிறைய அழுக்கு இருக்கறத பார்த்து தான் நீங்க டிசைட் பண்ணுவீங்க. இப்போ இதெல்லாம் ரெகுலர் யூசேஜ் வளையலுங்க. சோ இதெல்லாம் நீங்க நல்லா பாத்தீங்களாலே உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லா அழுக்கு இருக்கும். அது ஃபுல்லாவே இந்த ஒயிட் ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே தண்ணி உப்பு தண்ணி சேர்ந்தது சோப்னர் எல்லாமே இருக்கிறது தான். சோ இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ கிளீன் பண்ணி பண்றதுக்கு இப்போ அவங்க முன்னாடி நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 100-150 ml 200 ml அப்படிங்கிற மாதிரி இதனோட வெயிட் பேஸ் பண்ணி இதோட அழுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது பேஸ் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணி. ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து இதில் நான் ரெட்டப்பட்ட செயின் வச்சிருக்கேன், இதுக்கு வந்து நம்ம 9-16 செக் பண்ண போவோம் சரிங்களா. ஸோ வந்து இப்போ இங்கே காட்டுது பாருங்களா, 22 கேரட்னு காட்டுது பாருங்க. ஸோ இது வந்து 99-16 ஆக்சுவலி
சிம்பிள். இப்போ இதுக்குள்ள வந்து இந்த ரெட்டப்பேட்டை செயின் வச்சிருக்கேன் நான். ஸோ இதுதான் கேரட் மீட்டர். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் வச்சிடறோம். ஸோ இங்கே என்ன ப்ராடக்ட் வைக்க போகிறோமோ அங்கே ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வச்சு காமிச்சிடுறோம். ஸோ நமக்கு இது வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன இதுங்கிறத காமிச்சிடும். இப்போ காமிக்கிறது தான் 22 கேரட் 916 பியூரிட்டி. பியூரிட்டி செக் பண்ணுது, பியூரிட்டி செக் தான். இப்போ நாங்களும் இங்கே உங்ககிட்ட இந்த மாதிரி பியூரிட்டி செக் பண்ணி வாங்கிட்டு போய்க்கலாம். நாங்கள் கொடுக்குற ஜுவல்ஸும் இப்படி பியூரிட்டி செக் பண்ணி. நீங்கள் எங்ககிட்ட சேல் பண்ணுற ப்ராடக்ட்டுமே நாங்கள் வந்து 916 செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் வேல்யூவேஷன் போட முடியுமே ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி நம்ம சேல் பண்ணுற ப்ராடக்ட்டுமே இது 916 தாங்கிறது கஸ்டமருக்கு காமிச்சிட்டு லைவாக நாங்கள் ப்ராடக்ட் வச்சுருவோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஒருவேளை கொரியர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வச்சு இது 916 நமக்கு ஒரு ஒரு அது ஒரு ஸ்லிப்பை நம்ம கொடுக்கும் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஜுவல்லோடைய அதை அட்டாச் பண்ணி அனுப்புவோம். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, ஒரு 4 இது நாங்கள் அட்டாச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதில் பியூரிட்டியோட ரிப்போர்ட்டுமே ஒன்று ஆக்சுவலி. ஸோ பியூரிட்டி ரிப்போர்ட்டும் அதில் அட்டாச் பண்ணி அது 916 தான் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து அது மட்டும் தான். ஸோ அதை வச்சு அப்படி அனுப்பிட்டு. ஸோ இது வந்து வேற எங்கேயுமே அவங்க பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுல வந்துட்டு நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் கண்டிப்பாக. ஸோ இதுவுமே வந்து எனக்கு நல்ல ஐடியாவாக தான் தோணுச்சு. எனக்குமே பார்த்தா இது சூப்பர் தான். பட் ஆனா இது வந்து ஒன்ஸ் ஒரு நம்பிக்கையை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நமக்கு அடுத்தது. ஸோ நம்ம கிட்ட இப்போ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கஸ்டமர் பேஸ் இருக்காங்க ஆக்சுவலி. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ 6000 கஸ்டமர் பேஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. எல்லாருமே அந்த நம்ம கிட்ட கனெக்ட் ஆனதோட ஒரே விஷயம் வந்து அந்த ட்ரஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். நம்ம அவங்க மேல வச்சிருந்த ட்ரஸ்ட், அவங்க நம்ம மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அந்த சின்ன கனெக்ட், அந்த பாண்டு தான் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ கனெக்ட் கொடுத்தது ஆக்சுவலி. ஸோ எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி நீங்கள் எங்களை பற்றி எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி நீங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி வாங்குங்க, நிறைய எங்களை பற்றி வெளியே சொல்லவும் செய்யுங்க. பிகாஸ் வந்து பீப்புள் அவேர்னஸ் இருக்கு, பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்ததுலேயே வந்து எனக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக தெரிஞ்சது. உங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஜுவல் வாங்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஆப்ஷன்ஸோ நீங்கள் ஏதாவது ப்ளச் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இங்கே டைரெக்டாக வந்து அண்ணா நகரில் இல்லாமல் உங்கள் பிரான்ச்சஸ்லாம் நிறையா இருக்குது, அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்கள் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு என்னென்ன டெய்லி வந்து அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, இந்த ஜுவல்ஸ் நமக்கு டெய்லி விற்கிறதுக்கு இருக்குது, ஜுவல்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் வந்து அவங்க குரூப்பில் வந்து ஒரு 6-7 குரூப் வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. அந்த குரூப்ல எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நேர்ல வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா நீங்க உங்க கிட்ட வாங்கி நீங்க சேல் பண்றது கொடுக்கறது எதுவானாலும் நீங்க 1% கமிஷன் மட்டும் கொடுத்துட்டு எங்களை மாதிரி இதே மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா பாப்பா வந்து ஆல்ரெடி சொல்லிருந்தீங்கன்னு நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ஓல்டு ஜுவல்ஸா இருக்கு ஓல்டு ஜுவல்ஸா இருக்குன்னு. இப்ப பார்த்தா அப்படின்னா இப்ப நாங்களே எனக்கு தெரிஞ்சு நாங்க நிறைய தடவை வீடியோல சொல்லியிருப்போம், எங்க ஜுவல்ஸ் எல்லாமே எங்க வீடு வாங்குறதுக்காக நாங்க சேல் பண்ணிட்டோம் சேல் பண்ணிட்டோம். எல்லாமே புதுசுங்க, ஒண்ணு கூட வந்து பழசு கிடையாது. ஏதோ ஒரு சிலது வந்துதான் நான் ரெகுலர் யூஸ் பண்ணிருப்பேன். மத்தபடி இல்லைனா பார்த்து பார்த்து வாங்கின ஜுவல்ஸ் எல்லாமே எங்க கண்ணு முன்னாடியே வந்து நம்ம சேல் பண்ணோம். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த டைம்ல வந்து அது யாருனாலும் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நானுமே யோசிச்சேன். அந்த மாதிரி உங்க ஒரு டேர்ம்ஸ்ல வந்து மத்தவங்க அது நல்லா இருந்தா யூஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து பண்ணிருக்காங்க. நிறையவே நல்லா இருக்கு, எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நானுமே இது பேக் டு பேக் இவங்க கிட்ட வந்து நிறைய கனெக்ஷன்ல நம்மளும் நிறைய ஜுவல்ஸ் வாங்குவோம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது. நீங்க வந்து டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க யாருனாலும் விசிட் பண்ணிருந்தீங்க இதுக்கு முன்னாடி இதுல யாருனாலும் நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நான் இப்போ கோல்டில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். நாங்களுமே இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் உங்களுக்கு நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன். என் பொண்ணுக்கு நான் வாங்குறேன்னா அது சேவிங்ஸ்க்காக தான் நான் கொடுக்குறேனே தவிர, இதில் வந்து பியூர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸோ இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது கூலி சேதாரம் எதுவும் இல்லாமல் எனக்கு கிடைச்சா எனக்குமே ஹாப்பி தான் நானும் அதை சொல்லியிருந்திருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெரிய வந்து என்ன சொல்கிறது பிக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எதை சொல்கிறது பம்பர் ப்ரைஸ் மாதிரி தான் இது. ஏன்னா கூலி சேதாரம் இல்லாமல் வெறும் 1% வந்து நமக்கு வந்து ஒரு ஜுவல்ஸ் வாங்கி நம்ம சேவ் பண்ணுறோம் இன்னைக்கு ரேட்டில். அதாவது இன்னைக்கு ரேட்ல என்ன ரேட்ல கோல்டு விற்கிறாங்க வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த ரேட்லயே வந்து அவங்க 1% நம்ம கொடுத்து நம்ம கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்றோம் அப்படிங்கறது வந்து ரொம்பவே வந்து பெரிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குமே தெரியாம இருந்தது. நாங்களுமே இது வந்து தெரியப்படுத்தும் போது சரி ஒரு தடவை வந்து நம்ம விசிட் பண்ணி இது உண்மையா பொய்யா இவங்க எப்படி வந்து டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளும் பார்த்துருப்போம். நிஜமாவே இவங்க ஒரிஜினல் கோல்டு தான் கொடுக்குறாங்க, இவங்க ஒரிஜினல் கோல்டு தான் நம்ம இவங்க கிட்ட வாங்குறோம் அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நீங்க டவுட் இருந்தாலும் நீங்களே வந்து டைரக்டா வந்து செக் பண்ணுங்க. அதுவும் இல்லாம இங்க மிஷின்ஸ் வச்சு பியூரிட்டி எல்லாம் அவங்க செக் பண்ணி என் கண்ணுல காட்டினாங்க. எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி என் ஜுவல்ஸை கொடுத்துட்டு பாப்பாக்கு வந்து நம்ம புதுசா ஜுவல் எடுத்துட்டு போறோம். இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிக்க, வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க.